Hi friends, hello, how are you? In the Messel. Hi friends, hello, how are you? In the Messel Bubblegum YouTube channel, subscribe and like. If you subscribe, and you can see that தொடர்ச்சியாக வீடியோ போகிறது கண்டென்ட் இல்லை. அதால் வந்து எனக்கு சின்ன டவுட் வந்துச்சு, அந்த டவுட்டை உங்கள்ட்ட கேட்டு அதே ஒரு வீடியோவை போட்டுருமெண்டு சொன்னால் என்னோடய டவுட்டை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லித்தராமல் யார் சொல்லித்தரேன்னா அதால் சரி என்ன சொன்னால் எனக்கு சின்ன வயசில் எங்களோட சேர் படி தந்தார் என்னென்னு சொன்னால் ஒருத்தன் அவங்களோட அவங்க நினைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அவங்களுக்கு கூலி கிடைக்கும்னு சொல்லி சரியா என் சேர் சொல்லித்தந்த விஷயத்தை பொறுத்து அவர் என்ன சொல்லித்தந்தார் அவர் வந்து சொன்னார் ஒருத்தன் வந்து வார போகிறாக்கள்லாம் வந்து சைக்கிள் சாத்தி வைக்கட்டும்னு சொல்லி ரோட்டில் வந்து ஒரு கம்பு நாட்டுறானோம் சரி கம்புன்னு சொன்னால் என்ன ஒரு தூணுண்டு வைக்கிறான்னு வைங்களேன் ஆனால் வந்து அதில் யாருமே சைக்கிள் சாத்தலையாம் அதில் என்ன நடந்துன்னு சொன்னால் அதில் வார போகிறாக்கள்லாம் வந்து அடிபட்டு மண்டையில் காயதூர ஹாஸ்பிட்டல் போனதே மிச்சம் சரியா சரி இன்னொருத்தன் வந்து அவனும் கம்பு நாட்டுறானாம் தூணோடு வைக்கிறானாம் ஆனால் வந்து அவனோட நோக்கம் என்னன்னு சொன்னால் வாராக்கள் போகிறாக்கள்லாம் அடிபடட்டும்னு சொல்லி பட் அதில் வந்து எல்லாருமே சைக்கிள் சாத்திட்டு போயிட்டாங்க ஸோ வந்து இதில் வந்து அவர் என்ன சொல்லித்தந்தாருண்டா இதில் வந்து நன்மை யாருக்குன்னு சொன்னால் அதை வந்து வாராக்கள் போகிறாக்களும் சைக்கிள் சாத்திடுமோன்னு சொல்லி நல்ல நோக்கத்தோட தூண் வச்சாலு தான் நன்மையாக ஸோ வந்து எனக்கு வந்து டவுட் சின்ன டவுட்டுன்னு சொன்னால் இதை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் சிலியாக நினைக்கிறாக்கள் ஸ்கிப் பண்ணுங்கள் சிலியாக நினைக்காதீங்க சும்மா ஜஸ்ட் ஃபன் குவாரண்டைன் எல்லாம் வீட்டில் தான் இருக்கீங்க எனக்கு வந்து சின்ன ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் எங்களோட வீட்டில் வந்து கொய்யா மரம் இருக்குது ரெண்டு கொய்யா மரம் இருக்குது அதில் வந்து ஒரு கொய்யா மரத்தை என்னத்துக்கு எடுத்துக்கன்னு சொன்னால் வந்து காய்க்கிற கொய்யா காயில் வந்து குரங்கு தின்னுட்டு போட்டுமுண்டு குரங்கு சாப்பிட்டு போட்டுமுன்னு சொல்லி வச்சிருக்கேன் அதில் அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு கொய்யா மரம் இருக்குது அதில் வந்து குரங்கு சாப்பிடக்கூடாது நாங்கள் சாப்பிடணும்னு சொல்லி பேகில் கட்டி வச்சிருக்கு ஸோ வந்து அந்த குரங்கு சாப்பிடட்டும்னு சொல்லி வச்சிருந்த மரத்துலையும் குரங்கு தான் சாப்பிடுது குரங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நினச்சி வச்சிருந்த கொய்யா மரத்துலையும் பேக் கட்டி வச்ச கொய்யா மரத்துலையும் குரங்கு தான் சாப்பிடுது ஸோ வந்து நான் என்ன கேள்வி என்னன்னு சொன்னால் குரங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கட்டி வச்ச கொய்யா மரத்தில் குரங்கு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா இதுதான் கர்ம கர்ம சொல்லுங்க தெரிஞ்சா அப்படியோ எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க கேள்வியை பதிலை கட்டாயம் சொல்லுங்கள் உங்களை தோன்றதை சொல்லுங்கள் பை பாய்